ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன்ஸ்லாம் பார்ப்போம், அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இது ஓரியன்ட் சம்ஸ் போடுறேன். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் த வீடியோ, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னன்னு பார்த்தாக்கா, த அமௌண்ட் ஃபார் விச் அண்ட் ஆர்டிக்கல் இஸ் பாட் இஸ் கால்ட் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். நம்ம எவ்வளோ விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோமோ அந்த விலை இருக்குது இல்லையா, அந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ், அதை தான் வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம பொருளை வாங்குறதுக்கு கொடுக்குற காசை தான் வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து செல்லிங் ப்ரைஸ், த அமௌண்ட் ஃபார் விச் அண்ட் ஆர்டிக்கல் இஸ் சோல்ட் இஸ் கால்ட் இட்ஸ் செல்லிங் ப்ரைஸ். ஒரு பொருளை எவ்வளோ காசுக்கு விற்கிறாங்களோ அந்த காசு, அந்த அமௌண்ட்டை தான் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு மஞ்சையோ இல்லை டைரி மில்க்கையோ விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த 10 ரூபா அந்த அவங்க செல் பண்ணுற அந்த ப்ரைஸ் தான் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ். நெக்ஸ்ட் ஒன், ப்ராஃபிட் ஆர் கெயின். ப்ராஃபிட் அப்படின்னாலும் கெயின் அப்படின்னாலும் ஒன்று தான். இப்போது கடையில் நமக்கு பொருளை விற்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒருத்தவங்ககிட்டேருந்து வாங்குவாங்க, அதை அவங்க பொருளை வாங்கின அமௌண்ட்டை விட வித்த அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் வந்து ப்ராஃபிட். என்னென்னாக்கா இப்போ நம்ம 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம், அதை வந்துட்டு 11 ரூபாய்க்கோ இல்லை 12 ரூபாய்க்கோ விற்றோனாக்கா வாங்கின அமௌண்ட்டை விட நம்ம செல் பண்ண அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போது நமக்கு இதில் 2 ரூபீஸ் வந்து கெயின் தான் கிடச்சிருக்கு, இதுதான் வந்துட்டு கெயின். நெக்ஸ்ட் ஒன், லாஸ். வென் த செல்லிங் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் த காஸ்ட் ப்ரைஸ் தென் தேர் இஸ் அ லாஸ். இப்போ நம்ம பொருளை வாங்கின அமௌண்ட்டை விட வித்த அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை தான் வந்துட்டு லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு 8 ரூபாய்க்கோ 9 ரூபாய்க்கோ அதை விற்றோனாக்கா நமக்கு அதில் 1 ரூபாவோ 2 ரூபாவோ நஷ்டம் வரும், அந்த நஷ்டத்தை தான் வந்துட்டு லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ராஃபிட் லாஸ் செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை வச்சு எப்படி சம்ஸ் கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத, சம்ஸ் போடணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்கவுண்ட். ஷாப்கீப்பர்ஸ் ஆஃபர் அ சர்டன் பர்சன்டேஜ் ஆன் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த சேல்ஸ் அண்ட் ஆல்சோ டு கிளியர் த ஓல்டு ஸ்டாக். திஸ் ரீபேட் இஸ் நோன் அஸ் டிஸ்கவுண்ட். இப்போது ஒரு ஆடி தள்ளுபடி அப்போவோ இல்லை ஏதாச்சும் தீபாவளி டைம்லேயோ கிறிஸ்மஸ் டைம்லேயோ ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்போது சேல்ஸை வந்து அதிகரிக்கிறதுக்காகவும் பழைய ஸ்டாக்ஸ் எல்லாம் சீக்கிரமாக விற்று முடிக்கிறதுக்காகவும் ஷாப்கீப்பர்ஸ் போடுற ஒரு ஆஃபர், அதுதான் வந்துட்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டிஸ்கவுண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கனாக்கா, அந்த பொருள் இருக்குது இல்லையா அதோட மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்துட்டு அவங்க டிக்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட் ஒன், மார்க்கெட் ப்ரைஸ். எவ்ரி ப்ராடக்ட் இஸ் டேக்ட் வித் அ கார்டு அண்ட் எ ப்ரைஸ் மார்க்ட் ஆன் இட். திஸ் ப்ரைஸ் மார்க்ட் ஆன் த கார்டு இஸ் கால்ட் மார்க்கெட் ப்ரைஸ். எஸ்பி ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட். இப்போ நம்ம ஒரு பொருள் எடுத்தோன்னா அதில் ப்ரைஸ் டேக் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரைஸ் டேக்கில் இருக்கிற அமௌண்ட் வேலை தான் வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம்.